எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள். வெல்கம் டு சிலோன் வர்ஸ் செய்திகள். இன்று செப்டம்பர் மாதம் 21st 2020. குவைத்தின் செய்திகளை ஒரே கண்ணோட்டமாக பார்க்கலாம். குவைத்தில் நேற்று செப்டம்பர் மாதம் 20th 2020 கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்பிலான விவரங்கள் வெளியாகியிருக்கின்றன. குவைத்தில் நேற்று மட்டும் 24 மணித்தியாலத்துக்குள் புதிதாக கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 484 ஆகும். இதனால் இதுவரை குவைத்தில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 99,434 அதிகரித்துள்ளது. அடையாளம் காணப்பட்ட அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சையளிக்கப்பட்டு வருவதாக குவைத் பொது சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. குவைத்தில் நேற்று மட்டும் கொரோனா வைரஸ் காரணமாக 3 மரணம் அடைந்துள்ளனர். இதனால் மரண எண்ணிக்கை குவைத்தில் 584 உயர்வடைந்துள்ளது. மேலும் கொரோனா வைரஸிலிருந்து நேற்று மட்டும் 670 பேர் பரிபூர்ணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் இதனால் குணமடைந்து வீடு திரும்பியவர்களின் மொத்த எண்ணிக்கை 90,168 அதிகரித்துள்ளது. குணமடைந்து வீடு திரும்பியவர்கள் போக்கு தற்பொழுது கொரோனா வைரஸ் சிகிச்சையில் 8,682 பேர் இருக்கின்றனர். அவர்களில் அவசர பிரிவில் 98 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக குவைத் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சூடான் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குவைத் சிறப்பு முகாம் அமைத்து உதவி. கார்டமுக்கு வடக்கே உள்ள வாவிஸ் பகுதியில் நீரோடை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடைக்கலம் அளிக்க குவைத் ரெட் கிரசன்ட் சொசைட்டி தன்னார்வலர்கள் ஒரு முகாமை அமைத்துள்ளனர். இயக்குனர் ஜெனரல் அப்துல் ரஹ்மான் அல் அவுன் அவர்கள் சூடிஸ் ரெட் கிரசன்ட் சொசைட்டியுடன் ஒருங்கிணைந்து வாவிஸ் பகுதியில் உள்ள உணவு மற்றும் தங்குமிட உதவிகளை வழங்கியதாக தெரிவித்துள்ளனர். மேலும் இது பயங்கர வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எந்த நிவாரண உதவி கூடுதல் உதவிகளின் தொடக்கமாகும். இதில் தார் சாலைகள், கொசு வலைகள், தரைமெத்தி, போர்வைகள், சமையல் கருவிகள் மற்றும் சுகாதார பொருட்கள் போன்ற தங்குமிட பொருட்கள் வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பேரழிவு 500,000+ அதிகமான மக்களை பாதித்துள்ளதோடு பலரும் இறந்து காயமடைந்ததால் பாதிக்கப்பட்ட பகுதிகளின் தேவைகள் மற்றும் மதிப்பிடப்பட்ட தேவைகளை KRCS களக்குழு வழங்கி வருவதாக தெரிவித்துள்ளது. வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களை களக்குழு தொடர்ந்து ஆய்வு செய்து வருவதாகவும் பல்வேறு நிவாரண திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துவதோடு நிலைமை குறித்து தங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளனர். மருத்துவமனைகள் பரிசோதிக்கப்பட்ட மற்றும் சூடான் சுகாதார அமைச்சகம் மற்றும் சூடான் ரெட் கிரசன்ட் சொசைட்டியின் மேற்பார்வையின் கீழ் மருந்துகள் மற்றும் சுகாதார பொருட்கள் வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூடான் மனிதாபிமான உதவி ஆணையத்தின் கூற்றுப்படி 18 மாநிலங்களில் 17,557,000+ மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மழை மற்றும் வெள்ளத்தால் 100 பேர் மரணம் அடைந்துள்ளனர். 50 பேர் காயமடைந்துள்ளனர். 111,000 வீடுகளுக்கு மேல் இடிந்து விழுந்துள்ளது. 1,700 ஹெக்டேர் விவசாய நிலங்களை அழித்துள்ளது மற்றும் 5,500 கால்நடைகளை கொன்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. குவைத் டிஜிட்டல் சிவில் ஐடியை பயண ஆவணமாக பயன்படுத்தலாம். குவைத்திற்கு தற்பொழுது வருகை மற்றும் புறப்படுவதற்கு அனைத்து துறைமுகங்களிலும் டிஜிட்டல் சிவில் ஐடி அதாவது குவைத் மொபைல் ஆப் பயண ஆவணமாக அங்கீகரிக்கப்படும் என்று சிவில் ஏவியேஷன் இயக்குநரகம் அறிவித்துள்ளது. மேலும் இதுகுறித்து குவைத் விமான நிலையத்தில் இயங்கும் அனைத்து விமான நிறுவனங்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த சுற்றறிக்கையில் சுகாதார அதிகாரிகளின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் உலகெங்கிலும் உள்ள நாடுகளின் துறைமுகங்கள், விமான நிறுவனங்கள் மற்றும் விமான நிலையங்களின் டிஜிட்டல் சிவில் ஐடியை பயன்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மை ஐடென்டிட்டி விண்ணப்பத்தை பயன்படுத்தி வெளிநாட்டினருக்கு குவைத்துக்குள் நுழையவும் வெளியேறவும் அனுமதிக்குமாறு வெளிநாட்டில் உள்ள வெளிநாட்டு தூதரகங்கள் மற்றும் வெளிநாட்டில் உள்ள குவைத் தூதரகங்கள் போன்ற உள்துறை அமைப்புகளுக்கும் அனுப்புமாறு வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. குவைத்தில் வைரஸின் பாதிப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் சுகாதார அமைச்சகத்தின் அதிகாரிகளால் அறிவுறுத்தப்பட்டுள்ள சுகாதார நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. குவைத்தில் பயணிகளுக்கான தனிமைப்படுத்தப்பட்ட காலத்தை குறைக்க MOH திட்டம். குவைத் நாட்டிற்கு வருபவர்களுக்கு கட்டாய தனிமைப்படுத்தல் தொடர்பான பல நிலைகளை சுகாதார அமைச்சகம் ஆய்வு செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சகத்தின் வட்டாரங்கள் இந்த சூழ்நிலைகளில் கட்டாய தனிமைப்படுத்தப்பட்ட காலத்தை 14 நாட்களுக்கு பதிலாக 3 முதல் 7 நாட்களுக்குள் குறைப்பதற்கான ஒரு திட்டமாகும் என்று குறிப்பிட்டுள்ளது. இந்த முன்பொழிவு தற்பொழுது ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது என்றும் வெளிநாடுகளிலிருந்து கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க நாட்டிற்கு வரும் அனைவருக்கும் PCR தீர்வு சான்றிதழ் கட்டாயமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஆதாரங்களின்படி 34 நாடுகளின் பட்டிகளை குறைப்பதன் மூலமாகவோ அல்லது அதிக நாடுகளை அவற்றில் சேர்ப்பதன் மூலமாகவோ தடை பட்டிகளை பொறுத்தவரை உலகளவில் வைரசின் தொற்று நிலைமைகளின் முன்னேற்றங்களை எம்இஎச் கண்காணித்து வருவதாக சிவில் ஏவியேஷன் இயக்குநரகம் அல் கபஸ் தினசரியிடம் செய்தி தெரிவித்துள்ளது. தற்பொழுது விமான நிலையம் கிட்டத்தட்ட முடங்கி போகிறது மற்றும் 4வது காற்றத்திலிருந்து வாழ்க்கை திரும்புவதற்கான ஒரு நெறிமுறையை அமைப்பதில் தாமதத்தால் அவதிப்பட்டு வருகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது படிப்படியாக செயல்படுவது இப்போது மற்ற நாடுகள் செய்ததைப் போலவே அவசர தேவையாக மாறியுள்ளது. எனவே தனிமைப்படுத்தப்பட்ட காலத்தை குறைக்கவும் வெளிநாடுகளிலிருந்து வரும் பயணிகளை கையாள்வதற்கான ஒரு நெறிமுறையை நிறுவவும் குவைத் சர்வதேச விமான நிலைய நிர்வாகம் சுகாதார அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக அரசாங்க வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. டிக்டாக் மூலம் வளைகுடா நாடுகளில் 70க்கும் மேற்பட்ட ஒன்றிணைந்த தமிழர்கள். ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் தொடர்ந்து உதவி வரும் கிங் ஆஃப் கிங் தமிழ்நாடு அமைப்பு. கடந்த 2018 தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு குவைத் உட்பட வளைகுடா நாடுகளில் 70க்கும் மேற்பட்ட தமிழ் உறுப்பினர்களை கொண்டுள்ளது. இந்த அமைப்பு இதுவரை 5 ஆதரவற்ற இல்லங்களை தேர்ந்தெடுத்து 700க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஒருநாள் உணவு மற்றும் அந்தந்த ஆதரவற்ற இல்லங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வழங்கியும் சமூக சேவையை செய்து வருகின்றனர். குறிப்பாக குவைத்தில் உள்ள கிங் ஆஃப் கிங் தமிழ்நாடு அமைப்பினர் குவைத்தில் கொரோனா பாதிப்பின் காரணமாக ஊரடங்கு உத்தரவு அமலில் இருக்கும் சமயங்களில் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் தேவைப்படுபவர்களுக்கு பொருட்களையும் பல்வேறு உதவிகளையும் வழங்கி வருகின்றது குறிப்பிடத்தக்கது. டிக்டாக் என்பது பொழுதுபோக்கு தளமாகவும் பல விமர்சனங்களை கொண்ட தளமாகவும் இருந்து வரும் நிலையில் இந்த மாதிரியான சமூக சேவைகளை வழங்கி வருவது பாராட்டக்குரியது. குவைத்தில் உள்ள அனைத்து இந்திய இன்ஜினியர்களும் வரும் 30ஆம் தேதிக்குள் தங்கள் விவரங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து உதவுங்கள். குவைத்தில் உள்ள அனைத்து இந்திய பொறியியலாளர்கள் இந்திய தூதரகத்தில் தங்கள் விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் என்று இந்திய தூதரகம் ஒரு அறிக்கையில் சற்று முன்னர் தெரிவித்துள்ளது. இது சர்டிபிகேட் என் அட்டாஸ்டேஷன் சிக்கலை எதிர்கொள்ளாதவர்கள் மற்றும் எதிர்கொள்ளும் அனைவருக்கும் பொருந்தும் என்றும் இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள் பெயர் விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதை செய்ய நீங்கள் பின்வரும் தூதரகம் வெளியிட்டுள்ள லிங்கில் சென்று பதிவு செய்ய வேண்டும். இதனை எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்.